ஆட்சியில இருக்கிற திமுக வந்து டாஸ்மாக் கடையை திறந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது நன்மை மக்களுக்கு இருக்கா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 47 சொல்லுது போதை பொருட்களை அரசு கட்டுப்படுத்தணும்னு சொல்லுது. ஆனா தமிழ்நாடு அரசு என்ன செய்யுதுன்னா போதை பொருளை விற்பனை செய்யுது. இதே இது அதிமுக செய்யும் போது நீங்க இதே குற்றச்சாட்டை வச்சீங்கல்ல, தெருவில் நின்று போராடினீங்கல்ல, திமுக போராடிச்சா இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் போராடிச்சுல. பெண்களே சாலை மறியல் செஞ்சிருக்காங்க, முட்டையை கொண்டி அடிச்சிருக்காங்க, டாஸ்மாக் கடையில உருட்டு கட்டையோட போய் அடிச்சு நொறுக்குனதை இந்த தமிழ்நாட்டுல நம்ம பாத்திருக்கோம். டாஸ்மாக் கடை திறப்புனால அவரு இவ்வளவு நாள் இந்த 30 நாள் செஞ்சது பின்னாடி போயிடும், பின்னுக்கு போயிடும். 2021ல வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து டாஸ்மாக் கடையை மூடிட்டாருன்னு சொல்லுங்க. மதுவிலக்கு தான் நிரந்தர தீர்வுன்னு சொல்ல வரீங்களா? பனம்பாலும் தென்னம்பாலும் குடிச்சு எவனும் செத்தது கிடையாது. மது குடிப்போர் மறுவாழ்வு மையம் எத்தனை இடத்துல இருக்கு நீங்களே சொல்லுங்க. 30 நாள் இல்லாமல் வாழ முடியும்ன்ற மனநிலை வந்துருச்சு மக்களுக்கு. அப்ப இத படிப்படியா நீங்க குறைச்சிடலாம். வெள்ளக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி விஸ்கி பிராந்தி எவன் சாப்பிட்டது, ரம்மு எவன் சாப்பிட்டது, எவன் ஜின்னு சாப்பிட்டது? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கொடிப்பறக்கிறது நிகழ்ச்சியில் நம்முடைய மருது மக்கள் இயக்கத்தின் தலைவர் திரு முத்துப்பாண்டி அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். வணக்கம் திரு முத்துப்பாண்டி சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுல கொரோனா பரவல் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. திமுக ஆட்சி கொரோனா பரவலை மிகப்பெரிய அளவுல கட்டுப்படுத்தி இருக்காங்க. சோ கடந்த அதிமுக ஆட்சியின் போது கொரோனா காலத்துல வந்து டாஸ்மாக்கை திறக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சு மிகப்பெரிய அளவில் திமுக போராட்டம் நடத்தியிருக்காங்க. சில நேற்று சில தளர்வுகளை மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். அந்த தளர்வுகளை மிக முக்கியமான தளர்வு என்னன்னா, தமிழ்நாட்டுல கொரோனா பரவல் கம்மியாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல டாஸ்மாக் கடைகளை திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. இந்த டாஸ்மாக் கடை திறப்ப நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? இல்ல, டாஸ்மாக் வந்து ஊரடங்கு காலமாக இருந்தாலும் கொரோனா காலமா இருந்தாலும் எந்த காலத்திலயும் டாஸ்மாக் கடையை திறக்க கூடாதுன்றதான் நம்மளை போன்றவருடைய கோரிக்கை. திமுக அதிமுக போன்ற அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியா ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க, அதுல இருந்து எங்களுக்கு பெரிய வருமானம் வருது, அந்த வருமானத்துக்காக நாங்க திறக்கிறோம்ன்ற கோரிக்கையோ அடிக்கடி அவங்க சொல்றது உண்டு. அது திமுக ஆட்சியில இருந்தாலும் திமுக அதை சொல்லும், அதிமுக ஆட்சியில இருந்துச்சுன்னா அதிமுக சொல்லும். அது போல வந்து அவங்க ரெண்டு பேருமே ஆட்சியாளர்களாக இருக்கும் போது அதை ஆதரித்து தான் பேசியிருக்காங்க. திமுக இதை வந்து கடுமையா போன ஆண்டு 2020ல் கடுமையா எதிர்த்தாங்க. கொரோனா காலகட்டத்துல எத்தனையோ எண்ணற்ற கடைகள் திறக்கப்படாம இருக்கு, பொருளாதாரத்துல மக்கள் பின்தங்கி இருக்கிறான். கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 1.5 மாதத்துக்கு மேல ஆக போகுது, ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆக போகுது. இந்த 1 மாதத்துல பாத்தீங்கன்னா யாருக்குமே எந்த வேலையும் இல்ல, எந்த பண வருமானமும் இல்ல. எந்த வருமானமும் இல்லாம ஒரு மனுஷன் சோத்துக்கு வழி இல்லாம தெரியறான். எவ்வளவோ பேரு வீட்டுக்கு மருந்து வாங்க காசு இல்ல, பிள்ளைக்கு பால் வாங்க காசு இல்ல, பலசரக்கு வாங்க காசு இல்லன்னு சொல்ற நிலைமைதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப ஆட்சியில இருக்கிற திமுக வந்து டாஸ்மாக் கடையை திறந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதனால ஏதாவது நன்மை மக்களுக்கு இருக்கா அப்படின்றதுதான் பிரச்சனை. உடற்பயிற்சி கூடத்தை திறக்கல, பூங்காக்களை திறக்கல. நீங்க மக்களுக்கு தேவையான எண்ணற்ற தேவைகள் இருக்கு, அந்த தேவைகள்லாம் எதையுமே திறக்கப்படல. ஆனா நீங்க வந்து சாராய கடை திறப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உடற்பயிற்சி செய்வதற்கு உடற்பயிற்சி கூடங்களை திறந்துருக்கீங்களா? மிக முக்கியமானது மக்கள் வந்து உடற்பயிற்சி செஞ்சு வலிமையா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படி ஏதாவது செய்யறதுக்கு எதுவும் நடைபயிற்சிக்கு எதுவும் வழிவகை செஞ்சிருக்கீங்களா? காலையில 6 to 9 அதுவும் அரசு பூங்காக்களுக்குள்ள நடந்துக்கலாம்னு சொல்றாங்க, ஆனா பொது முடக்கத்துல இருக்குன்றாங்க, யாருக்கு வெளியில வரக்கூடாதுன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூங்கா பக்கத்துல இல்லாதவங்க என்ன செய்வான்? வெளியில வரக்கூடாதா? உடற்பயிற்சி செய்யக்கூடாதா? பக்கத்துல வந்து உடற்பயிற்சி கூடங்கள் நடத்துறவங்கலாம் எவ்வளவு பேர் இன்னைக்கு மூடிட்டு போக வேண்டிய சூழல் இருக்கு. அரசுக்கு வந்து இப்ப டாஸ்மாக் கடையை திறக்காதனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? இன்னைக்கு அவன் காசு இல்லாதவன் என்ன செய்வான்? இப்ப டாஸ்மாக் கடை மூடி இருக்கிறதுனால அமைதியா இருக்கான், இல்லைன்னா பொண்டாட்டியை அடிப்பான், பக்கத்து வீட்டுக்காரனை அப்பான், போய் களவாண்டுவான், தண்ணியை போட்டு வந்து அலப்பறை பண்ணுவான். அதான் நடக்க போகுது. டாஸ்மாக் கடையை திறக்கிறதுனால என்ன நடந்துட போகுது? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 47 சொல்லுது போதை பொருட்களை அரசு கட்டுப்படுத்தணும் சொல்லுது. இந்திய தண்டனை சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 47 பிரிவு சொல்லுது போதை பொருட்களை வந்து அரசு கட்டுப்படுத்தணும் சொல்லுது. ஆனா தமிழ்நாடு அரசு என்ன செய்யுதுன்னா போதை பொருளை விற்பனை செய்யுது. டாஸ்மாக்ன்ற பேர்ல கடையில வியாபாரம் பாக்குது. கட்டுப்படுத்தணுமா இல்லையா, அதுதானே அரசினுடைய வேலை?
நீங்க நீங்க வந்து வியாபாரம் பாக்குறத எங்களால தவிர்க்க முடியலன்னு சொல்றீங்க. இந்த காலகட்டத்துல ஏன் வியாபாரம் பாக்கணும்? இதே இது அதிமுக செய்யும் போது நீங்க இதே குற்றச்சாட்டை வச்சீங்கல்ல, தெருவில் நின்று போராடினீங்கல்ல, கருப்பு சட்டை அணிஞ்சு நீங்க உங்க பிள்ளை உங்களுடைய மனைவி எல்லாரும் வெளியில நின்று நீங்க முழக்கம் போட்டீங்களா இல்லையா? டாஸ்மாக் கடையை இந்த கொரோனா காலகட்டத்துல ஏன் திறக்கணும் அப்படிங்கிற முழக்கத்தை வச்சு திமுக போராடிச்சா இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் போராடிச்சுல. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வந்து டாஸ்மாக் கடையை திறக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? அதற்கு ஏதாவது காரணம் சொல்லுங்க, ஒரு 10 காரணம் சொல்லுங்க. டாஸ்மாக் கடையை திறந்துட்டா உடனே கொரோனா போயிடும், இல்ல டாஸ்மாக் கடையை திறந்தா மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க, டாஸ்மாக் கடையை திறந்ததுன்னா எங்களுக்கு வருமானம் வந்துடும், உங்களுக்கு இல்ல மக்களுக்கு வருமானம் வந்துடும், அப்படி வந்துருச்சுன்னா பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுத்துருவான், அவனுடைய உணவு தேவை பூர்த்தி ஆயிடும் அப்படின்னு ஏதாவது ஒரு 10 காரணம் சொல்லுங்க பாப்போம். டாஸ்மாக் கடையை திறக்கிறதுனால டாஸ்மாக் கடையை நிரந்தரமா மூடுங்கன்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை வச்சு பெண்கள் போராடிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் போராடி இருக்காங்க. எதற்காக பெண்கள் போராடுறாங்க? என் கணவன் தண்ணி அடிக்கிற காசுல என்னை அடிக்கிறான், கடன் வாங்குறான், தண்ணி அடிச்சுட்டு வந்து பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சண்டை போடுறான், எண்ணற்ற இளைஞர்கள் கெட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு பெண்களே சாலை மறியல் செஞ்சிருக்காங்க, முட்டையை கொண்டி அடிச்சிருக்காங்க, டாஸ்மாக் கடையில உருட்டு கட்டையோட போய் அடிச்சு நொறுக்குனதை இந்த தமிழ்நாட்டுல நம்ம பார்த்திருக்கோம், பார்த்திருக்கோமா இல்லையா? அப்படி ஒரு எதிர்ப்பு இதுவரைக்கும் எந்த போராட்டத்துக்குமே அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சதுல பெண்கள் பெருசா போய் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு போராட்டம், அதுல முக்கியமான போராட்டம் வந்து டாஸ்மாக் கடையை மூடணும்ன்றது. 2013 மத்திய தரைவழி போக்குவரத்து துறையினுடைய அமைச்சரனுடைய அலுவலகத்துல இருந்து ஒரு கடிதம் வந்துச்சு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 504 கடையை வந்து நீங்க தேசிய நெடுஞ்சாலையில உள்ள கடையெல்லாம் பூட்டணும், மாநில நெடுஞ்சாலையில மாநில தேசிய நெடுஞ்சாலையில உள்ள 1500 கடையை நீங்க பூட்டணும், இதனால சாலை விபத்துக்கள் அதிகமாகுது, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறவெல்லாம் சாகுறான்னு சொல்லி 2013 அதாவது திமுக அமைச்சரவையில இருந்த போது அப்போ வந்து ஒரு கடிதம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டுச்சு. அந்த கடிதத்துல என்ன சொன்னாங்கன்னா 504 தேசிய நெடுஞ்சாலையில உள்ள கடையையும் மாநில தேசிய நெடுஞ்சாலையில உள்ள 1500 கடையையும் மூடணும்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்புனாங்க. அந்த கடிதம் அனுப்பப்பட்டு அப்படியே கிடப்புல போடப்பட்டிருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிச்சு மத்திய அரசு. என்ன சொல்லிச்சுன்னா சாலை விபத்துகள் அதிகமா நடக்கிறதுக்கு காரணம் டாஸ்மாக் கடை தான், அது குறிப்பா தண்ணி அடிச்சுட்டு சாலையில நெடுஞ்சாலையில வரவே சாலை விபத்துல இறக்குறான்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்து இதனால நீங்க மூடணும்னு சொல்லிச்சு. இது வரைக்கும் மூடி இருக்க கடைகளை கூட்டினதுதான் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியா செஞ்சிருக்கு. தமிழ்நாடு அரசு இப்ப தொடர்ச்சியா நாங்க நல்லது செஞ்சுக்கிருக்கோம், ஒரு சீப் செக்ரட்டரியே ஒரு ஆக சிறந்த சீப் செக்ரட்டரியை போட்டிருக்கோம், சிறந்த முறையில் ஆட்சி செய்யணும், நான் 10 ஆண்டுகளுக்கு ஆட்சியில நீடிக்கணும்னு சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனா அவருடைய இந்த டாஸ்மாக் கடை திறப்புனால அவரு இவ்வளவு நாள் இந்த 30 நாள் செஞ்சது பின்னாடி போயிடும், பின்னுக்கு போயிடும், அதனால அவரு டாஸ்மாக் கடையை திறக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய கோரிக்கை. நிரந்தரமா மூடுவதற்கு என்ன வழியோ அதை சொல்லுங்க. கனிமொழி அவர்கள் கூட போராடினாங்க, சொன்னாங்க டாஸ்மாக் கடையை நாங்க மூடுவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தவுடனே மூடுவோம்னு சொன்னாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, மூடுவாங்களா? பக்கத்து மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களை எல்லாம் டாஸ்மாக் கடைகள் திறந்துட்டாங்க. எப்போ திறந்தாங்கன்னா தொற்று அதிகமாக பரவி கொண்டிருக்கும் நேரத்தை தான் திறந்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து தொற்று எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதனாலதான் டாஸ்மாக் கடையை திறக்கும்னு அரசு தரப்புல இருந்து விளக்கம் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் என்ன கேக்குறேன், என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பைத்தியக்காரன்றக்கா நானும் பைத்தியக்காரனா தெரிய முடியுமா? ஒருத்தன் சட்டையை கிழிச்சு போட்டு தெரியுறான், அது தப்புன்னு நமக்கு தெரியுது. ஏங்க அவன் சட்டையை கிழிச்சு போட்டு தெரியுறான், நான் சட்டையை போட்டுட்டு போனா என்னை ஒரு மாதிரியா பார்க்க மாட்டேன், நானும் சட்டையை கிழிச்சிட்டு தெரியுறேன்றது என்ன அறிவிச்சிருந்த வாதமா சொல்லுங்க? அப்படி பார்த்தா வட மாநிலங்கள்ல எல்லாம் பார்த்தா மாட்டு கோமியத்தை குடிக்கிறான், அதுக்காக தமிழ்நாடு மாட்டு கோமியத்தை குடிச்சிருமா? எல்லாரும் இந்திய எதிர்த்தா, இந்திய எதிர்த்துச்சா தமிழ்நாடு? இந்திய எதிர்த்துச்சு, இந்திய ஏற்றுச்சா தமிழ்நாடு? ஏற்கல. அப்ப மட்டும் பெருமையா சொல்றீங்க திமுக தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டுல இந்திய வரவிடாம தடுத்து திராவிட முன்னேற்ற கழகம்னு அப்ப மட்டும் பெருமை சொல்றீங்க. அதே போல சொல்லுங்க டாஸ்மாக் கடையை மூடி திராவிட முன்னேற்ற கழகம்னு பெருமை பீத்துங்கன்றேன். 2021 வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து டாஸ்மாக் கடையை மூடிட்டாருன்னு சொல்லுங்க, நாங்க வரவேற்கிறோம். ஏன் அத ஏன் சொல்ல மாட்டீங்க? பக்கத்துல உள்ளதெல்லாம் செய்யறான்றதா அது நியாயமாயிருமா? பக்கத்து மாநிலங்கள் செய்வதெல்லாம் நியாயமாயிடுமா சொல்லுங்க? பக்கத்து மாநிலத்துல இதை செஞ்சுட்டாங்க அதனால நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றது இது நியாயமாயிருமா? சோ மதுவிலக்கு தான் நிரந்தர தீர்வுன்னு சொல்ல வரீங்களா? உறுதியா மதுவிலக்கு மது இல்லாத மாநிலமா உருவாக்குங்க.
அதான் சொல்றேன்ல, இயற்கையினுடைய வளங்கள் நமக்கு கொடுத்திருக்கு, பனம்பால் தென்னங்காலு கல்லுகள் எதிரே இறக்குறதுக்கு அனுமதி கொடுங்க பார்ப்போம். பனம்பாலும் தென்னம்பாலும் குடிச்சு எவனும் செத்தது கிடையாது. டாஸ்மாக் கடையினால சாப்பிட்டு உடல் அழுகி போய் கைகால் நடுக்கமாயி எத்தனையோ மது குடிப்போர் மறுவாழ்வு மையம் எத்தனை இடத்துல இருக்கு நீங்களே சொல்லுங்க. எத்தனையோ மருத்துவமனைகள் கட்டப்பட்டிருக்கா இல்லையா? இப்ப இந்த ஒரு மாதத்துல சரக்கு அடிச்சவன் என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி எவனாவது தெருவுல வந்து போராடினானான்னு கேக்குறேன். யாராவது ஒருத்தர் டாஸ்மாக் கடையை இப்ப திறந்தே ஆகணும் அப்படின்னு யாராவது கோரிக்கை வச்சாங்களா? ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி ஒரு இயக்கம் ஏதேனும் ஒண்ணு கோரிக்கை வச்சுச்சா தமிழக அரசுக்கு டாஸ்மாக் கடையை திறங்க எங்களுடைய வாழ்வாதாரம் போகுதுன்னு சொல்லி யாராவது கோரிக்கை வச்சாங்களா சொல்லுங்க. பலசர கடையை தரங்கன்னு கேட்டாங்க, பழக்கடையை தரங்கன்னு கேட்டாங்க, ஆட்டோ ஓட்டுநர் நாங்க ஓட்டுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க, வேன் ஓட்டுறதுக்கு நாங்க ஓட்டுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்படியான கோரிக்கைகள் தானே தமிழ்நாடு அரசுக்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் கடையை திறக்கணும்னு யாரு உங்ககிட்ட கேட்டது? அதை சொல்லுங்க. போல பக்கத்து மாநிலங்கள் திறந்துட்டாங்கன்றதுக்காக நாங்க திறப்பேன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? மதுவிலக்கு தான் சிறந்த தீர்வுன்னு சொல்றீங்க. மதுவிலக்கை வந்து எடுத்தோம் கவித்தோம் எல்லாம் ஒன்றும் செயல்படுத்த முடியாது. ஆந்திரால கூட மதுவிலக்கு அமல்படுத்துனாங்க, மதுவிலக்கு கொள்கையை திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மதுவிலக்கு நிரந்தர தீர்வுனா அது படிப்படியாக தான் செய்ய முடியும்னு போன ஆட்சியில வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களே சொல்லியிருக்காங்க. மதுவிலக்குங்கிறது ஒரு தீர்வினே நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனைக்கும் மருத்துவர்கள் கூட வந்து குடிங்கிறது வந்து ஒரு பழக்கம் கிடையாது, ஒரு நோயின்னு தான் சொல்றாங்க. மதுவிலக்கு சாத்தியமாகுமா தமிழ்நாட்டில்? இல்லை உலகத்துல வேற எங்கேயாவது சாத்தியமாயிருக்கா? இல்லை இந்தியாவில் வேற எங்கேயாவது சாத்தியமாயிருக்கா? இல்ல, அதான் 1937 தான் முத முதல்ல வந்து மது விளக்க கொண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் மது விளக்கு இருந்துச்சு. 100 வருஷத்துல மாறிடுவானா? குடிகாரனா மாறிட்டானா? எல்லாரும் மாத்தினது யாரு? இப்ப இந்த 30 நாள்ல குடிகார இது டாஸ்மாக் கடை இல்லைங்க, 30 நாள் குடிக்காம இருந்தா எத்தனை பேர் வந்து குடிகாரெல்லாம் செத்து போயிட்டான்? நான் குடிக்கலன்னு எத்தனை பேர் செத்து போயிட்டான்? இதே மருத்துவர்கள்ட்ட நம்ம கேட்போம். இந்த 30 நாள் கொரோனா ஊரடங்குல டாஸ்மாக் கடை இல்ல, இல்ல சரக்கு பிளாக்ல ஓட்டுச்சா திமுக அரசு? அப்படி ஓட்டல இல்ல, அப்படியே ஓட்டி இருந்தாலும் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காதுல? அப்ப 30 நாள் கட்டுப்பாடோடு இருக்க முடிந்த ஒரு மனிதன் 365 நாள் கட்டுப்பாடோடு இருக்க முடியும். அதனால ஏதேனும் எதிர்வினையாச்சா? கிடையாது. இன்னைக்கு கொரோனா தொற்றுக்கு பயந்து தான் ஓடிட்டு இருக்கானே தவிர குடிக்கிறதுக்கு பயந்து அவனு ஓடல. அதனால வந்து இதை வந்து ஒரு காரணமாவோ ஒரு சாக்காவோ நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்க வந்து படிப்படியா குறைப்பீங்க. எத்தனை நாள்ல குறைப்பீங்க? எத்தனை நாள்ல குறைப்பீங்க? இப்ப கொரோனா காலகட்டத்திலே கடையை திறக்கணும்னு வந்து நிக்கிறீங்க, நீ எப்படி படிப்படியா குறைப்பீங்க? இப்ப இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இப்ப பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றீங்க. இயக்கங்கள் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது. பொதுக்கூட்டம் நடத்தினா கூட்டத்துல வந்து 50 பேருக்கு மேல கலந்துகிட்டா பிரச்சனை ஆயிரும். இது திருமண நிகழ்ச்சி எல்லாம் 50 பேருக்கு மேல கலந்துக்க கூடாது. 20 பேர் தான் சாவு நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு சொல்றீங்க. எல்லா ஊர்கள்லயுமே சாவு நிகழ்ச்சினா குறைஞ்ச 2000 பேர் வருவான் ஒவ்வொருத்தரும் தலைக்கட்டுக்கு. அதை வந்து நீங்க வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனாலும் கட்டுப்பாடோடு மக்கள் இருக்கான், எங்கேயுமே போறதில்ல, வெளியில போறதில்ல, தவிர்த்துக்கிறான். காரணம் என்ன? நோயினுடைய பயம்தான். அதன் அடிப்படையில தன்னை தற்காத்து கொள்வதற்காக யாரும் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது இல்ல, வீட்டுல இருந்தே கேட்டுக்கிறான். அப்ப நீங்க ஏன் டாஸ்மாக் கடையை திறந்தாதான் மக்கள் வாழ முடியும்ன்ற மனநிலைக்கு ஏன் மக்களை தள்ளுறீங்கன்னு கேக்குறேன். இந்த 30 நாள்ல வந்து 30 நாள்ல எல்லாருக்கும் சரக்கு கிடைச்சா சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் விற்பாங்க, அது விற்கதான் செய்வாங்க. அது ஏதோ ஒரு இடத்துல நடந்துகிட்டுதான் இருக்கும். திருடனா பார்த்து திருந்தலன்னா நான் திருட்டை ஒழிக்க முடியாதுன்றது போல பதுக்கலை ஒழிக்கணும்னா ஒன்னும் அரசாங்கம் முடிவு எடுக்கணும், இல்லைன்னா பதுக்கிறவே ஒதுங்கி இருக்கணும். இது ரெண்டுமே நடக்காத வரைக்கும் அதை முடியவே முடியாது. நீங்க கள்ளச்சந்தை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும், அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அரசாங்கங்கள் சரியா தான் தவிர்த்தலாம், ஆனா அரசாங்கங்கள் சரியில்லாத போது கள்ளச்சந்தை இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்காக 30 நாள் தொடர்ச்சியா பப்ளிக்ல கடை இல்லை, 30 நாள் இல்லாமல் வாழ முடியும்ன்ற மனநிலை வந்துருச்சு மக்களுக்கு. அப்ப இதை படிப்படியா நீங்க குறைச்சிடலாமே. இப்ப இல்ல, இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு கூட நீங்க இது பண்ணலாம். 6 மாதம் படிப்படியா திறக்கிறேன்னு சொல்லலாம். 6 மாதத்துல நீங்க ஒரு 2 இடத்துக்கு நீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு கடையை, இப்ப 6800 கடை இருக்குன்னா ஒவ்வொரு மாசமும் 500 கடையை திறக்கிறோம், 300 கடையை திறக்கிறோம், மாவட்டத்துக்கு 50 கடையை திறக்கிறோம், 30 கடையை திறக்கிறோம்னு திறக்கலாமே. அதற்கு வழிவகை இருக்குல்ல? அதுதான் படிப்படியா குறைக்கிறது. 27 மாவட்டத்துல மொத்தமா திறக்கிறேன்னா எப்படி? இது எப்படி நீங்க டாஸ்மாக் கடையை திறக்கிறவன் டாஸ்மாக் கடையை திறக்கும் போது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குமா கொடுக்காதா? இது வரைக்கும் ஏதேனும் ஒரு அரசு நிறுவனத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருக்கா? ஏதேனும் ஒரு அரசு நிறுவனத்துக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். கொடுக்கல. ஒரே ஒரு அரசு நிறுவனத்துக்கு தான் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படுது. டாஸ்மாக் கடையை திறந்தா ஒரு இதை கட்டி ஒரு கம்பை கட்டி வரிசையில நிக்க வச்சு மாஸ்க் போடுறானா போடல? ஏன்னா அவன் அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுக்கறான்.
நீங்க தண்ணி அடிச்சுட்டு வந்த உடனே ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னு பணம் பறிக்கலாம், வண்டியை பறிச்சு வச்சுக்கலாம், அதற்கு வழக்கு போடலாம், அதுக்கு காசு வாங்கிக்கலாம். இப்படி பல வகையில அவங்களுக்கு வருமானம் இருக்கு. அதனாலதான் டாஸ்மாக் கடையை திறக்கணும்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கை ஒரு பதில் சொன்னீங்க, 30 நாட்கள்ல வந்து மதுவுக்காக யாராவது போராட்டம் பண்ணாங்களா, மது இல்லாம யாராவது செத்து போயிட்டீங்களா, செத்து போயிட்டாங்களான்னு ஒரு கேள்வி முன்னிச்சீங்க. போன லாக்டவுன்ல என்ன நடந்துச்சுன்னா பல பேர் வந்து கள்ளச்சாராய ஊரல் போட்டிருக்காங்க, அந்த செய்திகள்லாம் அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம சானிடைசர் குடிச்சு பல பேர் உயிரிழந்திருக்காங்க. சோ உயிரிழப்புகள் அப்படிங்கிறது இப்படி நடந்திருக்கு. சோ அந்த உயிரிழப்புகளை தடுக்கும் விதமாக டாஸ்மாக் கடையை திறக்கலாம் அப்படின்னு சில பேர் ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, அது அது வந்து சும்மா ஒரு ஒப்புக்கு சொல்றது. மக்கள் வந்து நான் என்ன சொல்றேன், இப்ப ஸ்டெர்லைட் வேணாம்னு போராடுனாங்க, புரியுதுங்களா மக்கள்? அதுதான் தேவை, புரியுதா உங்களுக்கு? இப்ப நீட்டு தேர்வு வேணாம்னு போராடுறாங்கள, அதுதான் தேவை. மக்களுக்கு எது தேவை, மக்களுக்கு பயன்படுத்த நீங்க பெண்கள்கிட்ட ஒரு ஓட்டெடுப்பு நடத்துங்க, யார் தேவைன்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். டாஸ்மாக் தேவையா தேவையில்லையா? தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள்ல சரி நிகருக்கு அதிகமா பெண்கள் இருக்காங்க வாக்கு செலுத்துற இடத்துல. பெண்கள்ட்ட ஒரு ஓட்டெடுப்பு வைங்க, சரக்கு கடை திறக்கலாமா வேணாமான்னு. வேணும்னு சொல்லுவாங்களா வேணாம்னு சொல்லுவாங்களா? வேண்டாம் தான் சொல்லுவாங்க. இதுதான் மக்களின் தேவை, இதுதான் மக்களின் அரசாக இருக்க முடியும்ன்றத நம்ம வலியுறுத்துறோம். நான் என்ன சொல்றேன்னா, அதற்குதான் மாற்று வழி சொல்றேன்ல, பனம்பால் தென்னம்பாலை கொடுங்க, பனங்கல்லு தென்னங்கல்லு இறக்குறத கொடுங்க, அதை சாப்பிட்டு யாரும் சாக மாட்டான், நோய் வராது, உடலுக்கு நல்லது, அதை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க பாப்போம். கல்லு கடையை திறக்கிறதுக்கு கேரளாவில் கல்லுக்களை திறக்கிறதுக்கு அனுமதி இருக்கு, பாண்டிச்சேரியில கல்லு கடை திறக்கிறதுக்கு அனுமதி இருக்கு, தமிழ்நாட்டுல வெறும் கல்லு கடையை மட்டும் திறங்க பார்ப்போம். இதனால எத்தனையோ எண்ணற்ற பேர் வாழ்வாதாரம் பெருகும். இன்னைக்கு பனை மரத்தை வந்து 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான் பனை மரத்தை. பனை மரத்தால பல கோடி நன்மை இருக்குன்னு நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். வெறும் பனை மரம் சாதாரணமான அல்ல, எல்லாத்துக்கும் பயன்படுறது பனை மரம் பயன்படுது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப கிட்டத்தட்ட குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒரு 30 வருஷத்துல இந்த டாஸ்மாக் கடை திறக்கப்பட்ட அந்த 30-40 ஆண்டுகள்ல மட்டும் 25 லட்சம் பேருக்கு மேல பனைமர தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தில் இருந்திருக்காங்க. அதற்கு அரசு என்ன பதில் சொல்லும்னு கேக்குறேன் சார். நீங்க வந்து என்ன மதுவிலக்கு தீர்வுன்னு சொல்றீங்க, அதே மாதிரி போதையில இருந்து விடுபடுதல் தான் ஆகச்சிறந்த விடுதலை. நீங்க வந்து இந்த போதைக்கு மாற்றா தென்னம்பாலையும் பனம்பாலையும் சொல்றீங்களே, இது சரியா? உங்க வாதமே சரியா? இல்ல இல்ல, அது உடலுக்கு நல்லது, அது போதை இல்ல, அது இயற்கை மூலிகை தர்ற வந்து ஒரு பொருள். அதை எதுவுமே செயற்கையா நம்ம எதுவும் செய்ய முடியாது. அது பனையும் தென்னையும் இயற்கையா நமக்கு கொடுக்கறது. அந்த பொருளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு நல்லதுதான், அது வந்து போதை வஸ்து கிடையாது. போதை வஸ்தா எவனா நினைச்சுக்கிறான், அது ஒரு பால், தென்னம்பால் பனம்பால்னு நாங்க சொல்றோம், அது ஒரு மூலிகை மருந்துதான் அது. இப்ப இவங்க எப்படி சொல்றாங்களா, டாஸ்மாக் கடையை திறந்தா மருத்துவர்கள்லாம் சொல்றாங்களா, உடல் வலிக்குதா, கொஞ்சோண்டு ஒரு போட்டர் அடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்குப்பா உனக்கு சரியாயிரும், ஒரு 3 அவுன்ஸாவது போட்டாதான்ப்பா அவன் சரியா வருவான். இப்ப குறிப்பிட்டா பாத்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் திருந்தணும்னு நீங்க சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாதத்துல. மருத்துவர்கள்லாம் அப்படிதான் பரிந்துரைக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்த முடியும்னு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த முடியும்னா அது மருந்துன்ற மாதிரியே மனநிலையை நீங்க உருவாக்குறீங்க மக்களுக்கு. நான் உண்மையான மருந்தை சொல்றேன், அதை ஏற்க மாட்டீங்க, அதை போதை பொருள்ன்றீங்க. போதையை வந்து நிறுத்துங்க, அதற்கு ஒரு மாற்று கண்டுபிடிங்க, மாற்று வழியை உருவாக்குங்கன்னு நான் சொல்றேன். ஏற்கனவே இருந்தது தானே, வெள்ளக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி விஸ்கி பிராந்தி எவன் சாப்பிட்டது, ரம்மு எவன் சாப்பிட்டது, எவன் ஜின்னு சாப்பிட்டது, எவனுக்கு தெரியும்? வெள்ளக்காரன் இங்க வரும்போதுதான் சீம சரக்குன்னு கொண்டு வந்து கொடுத்தான், அதை வாங்கி இவங்க குடிச்சுட்டு அப்படியே. இப்ப அரசு அந்த வியாபாரத்தை பாத்துக்கிட்டு இருக்கு. இதுல 1000 கோடி ரூபாய் வருமானம் வருது. திமுகவினுடைய உறுப்பினர்களும் அண்ணா திமுகவினுடைய உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் தொழிற்சாலைகளை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க திமுக ஆட்சி வந்துச்சுன்னா அண்ணா திமுகவினுடைய அமைச்சரனுடைய பினாமி கம்பெனில இருந்து சரக்கு வாங்கி ஓட்டோம். அதிமுக ஆட்சியில திமுகவினுடைய திமுகக்காரருடைய கம்பெனில இருந்து சரக்கு வாங்கி ஓட்டோம். இதுதான் இங்க நடந்து கொண்டு இருக்கிறது, அதைத்தான் நாங்க மாத்துங்கன்னு சொல்றோம். அதனாலதான் நீங்க தென்னம்பாலையும் பனம்பாலையும் கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு வியாபாரம் வரணும், அதை வச்சு கட்சிக்காரன் பணம் சம்பாரிச்சு கட்சிக்கு நிதி கொடுப்பான், 10 தொகுதியில செலவு பண்ணுவான், 50 தொகுதியை செலவு பண்ணுவான். அதற்காகத்தானே நீங்க அந்த அந்த தொழிற்சாலைகளை நடத்தி கொண்டிருக்கீங்க. போன முறை நீங்க கேள்வி கூட கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே படிப்படியா குறைச்சிருவோம், எங்க அமைச்சர்கள் நடத்துற தொழிற்சாலையெல்லாம் மூடுவோம், எங்க கட்சிக்காரங்க வச்சிருந்த தொழிற்சாலையெல்லாம் மூடுவோம் சொல்லி சொன்னாங்க. ஏன் இப்ப ஏன் மூட மாட்டீங்க? மக்களுக்கு எதிரானதுன்னு தானே சொல்றோம், மக்களின் நன்மைக்காக தானே கேட்கிறோம்.
சார் நீங்க மதுவிலக்குங்கிறது ஒரு ஃபெயிலியரான மாடல் சார். ஆந்திரால கூட வந்து மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க, அறிவிப்பு வெளியிட்ட சில மாதங்களே வந்து திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. மதுவிலக்கு கொண்டு வரனா மிகப்பெரிய தேர்ட் ப்ராசஸ் இருக்கு, இப்படிதான் மதுவிலக்கு கொண்டு வரணும். நீங்க அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க, எப்படி மதுவிலக்கு கொண்டு வர முடியும்? அதான் நான் சொல்றேன், நீங்க நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்ப பாக்கெட் சாராயம் தான் முதல்ல குடிச்சுக்கிட்டு இருந்தான், அவன் எப்படி பாட்டில் சாராயத்துக்கு மாறினா? பழகிட்டான்ல, பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சாரு. எம்ஜிஆர் காலத்துல பாக்கெட் சாராயம் தான் இருந்திருக்கும், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது, நான் பாத்திருக்கேன். சாராய கடையினே போட்டு விற்பான் பாக்கெட் சாராயம். நம்ம தண்ணி பாக்கெட் போற மாதிரி சாராயம் பாக்கெட்ல அடைச்சு கொண்டு வந்து வியாபாரம் பார்ப்பாங்க. அதை பார்த்துதான் இப்ப தண்ணி பாக்கெட்டே போட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாக்கெட் சாராயம் வித்துக்கிட்டு இருந்தான், அதுக்கு முன்னாடி பாட்டில சாராயத்தை காய்ச்சி கொடுப்பான், அதுக்கப்புறம் பாக்கெட்ல சாராயம் போட்டு கொடுத்தான். அதுல இருந்து எப்படி வந்து டாஸ்மாக் கடைக்கு வந்தான், பழகிட்டான்ல. அது போல பணம்பாளையும் தென்னம்பாளையும் கொடுத்து உன்னை பழக்குங்க, அதை மூடுங்கன்றேன். பல லட்சக்கணக்கான பண்ணை பனைகளை வந்து தத்தெடுத்து வழங்க ஒரு 25 லட்சம் பேர் வந்து வேலையை விட்டு போயிட்டான்றேன். 25 லட்சம் பேருக்கு வேலையை கொடுங்க, அதுல ஒரு 10 லட்சம் பேர் கூட வேலை வாய்ப்பு பெற்றுட்டு போறான். மக்கள் உடலுக்கு நல்லதை கொடுங்கன்னு சொல்றேன். அது என்ன இருக்கு, நீங்க வந்து நீ டாஸ்மாக்ல ரம் சாப்பிடுறது ஒண்ணுதான், ஒரு பாட்டில் கல் சாப்பிடுறது ஒண்ணுதான். ஆனா கல்லு நீங்க எவ்வளவு குடிச்சாலும் குடிக்க முடியாது, ஒரு 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 செம்புக்கு மேல குடிச்சிட்டானா படுத்துருவான். நீங்க ரம்ம குடிச்சானா ஒரு ஃபுல்ல குடிக்கிறேன்வா, ஒன்றரை ஃபுல்ல குடிக்கிறேன்வா, அவன் பாட்டுக்கு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கு இருப்பான். நான் மாற்று வழி தான் சொல்றேன்ல, சாப்பிட்றதுக்கு மூலிகைய சாப்பிடுங்கன்றேன், உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றேன். அப்படி குறைங்க, எப்படி பாக்கெட் சாராயத்துல இருந்து நீங்க மாத்துனீங்கல்ல, அது போல இதுலயே மாத்துறதுக்கு உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குன்னு கேக்குறேன். உங்க கட்சிக்காரங்களுக்கு வர வருமானம் பேரு அதான பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனை இல்ல. நீங்க ஆந்திராவையோ கேரளாவையோ சொல்லாதீங்க, நீங்க மாத்தி காட்டுங்க. ஆந்திராவும் கேரளாவுக்கும் முன்மாதிரியாகத்தான் தமிழ்நாடு இருந்திருக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும். இன்னைக்கு கூட பல மாநிலங்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு இந்தியை வரவிடல. அது போல நம்ம இன்னைக்கு விட்டதுனாலதான் ஒன் நேஷன் சொல்றான், ஒன் நாடுன்னு சொல்றான். அந்த பிரச்சனையே இப்பதான் வருது, நமக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்றான். தமிழ்நாடுதான் இப்ப திரும்ப மீண்டும் விவாதத்தை உருவாக்கி இருக்கு, ஒன்றிய அரசு அப்படின்ற விவாதத்தை உருவாக்கி விட்டுருக்கு. அது போல தமிழ்நாடு எல்லாத்திற்கும் முன்மாதிரியாக விளங்கி இருக்கு. அதனால நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற MK Stalin அவர்கள் முன்மாதிரியா விளங்கி டாஸ்மாக் கடையை மூடணும், கல்லு கடைகளை திறக்கணும்ன்றதா என்னுடைய அவருக்கு சொல்றதா இருக்கும். தமிழ்நாடு அரசாங்கம் தான் முயற்சி செய்யணும்னு நான் விரும்புறேன். ஓகே சார், மதுவிலக்கு பற்றியும் மதுவுக்கான மாற்ற பற்றியும் மிக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை பொறுமையாக சொன்னமைக்கு மிகவும் நன்றி சார். நன்றி.